ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாரம்பரிய ஒரு அரிசி, கருப்பு கவுனி அரிசி. அதில் இன்னைக்கு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதில் வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சத்தானது. இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப மருந்தாகவே செயல்படும் சொல்லலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து ஒரு 1/4 உலக்கு எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கணும், ஏன்னா ஹார்டாக இருக்கும். சாதாரண வெள்ளை அரிசி மாதிரிலாம் வேகாது. அதனால் ஒரு 8 மணி நேரம் காலையில் நம்ம சமைக்க போகிறோம்னா நைட்டே ஊற வச்சுட்டு 2-3 தண்ணி கழுவிட்டு நம்ம எந்த தண்ணியில் சாதம் வைக்க போகிறோமோ அதே தண்ணியை ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். அந்த தண்ணி ஃபுல்லாக கலராக இருக்கும். ஊறின பிறகு அதை வேஸ்டாகக்கூடாது. இப்போ நான் ஊற வச்சுருக்கேன், மூடி போட்டு வச்சுட்டேன். 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். அதுக்குள்ளே கவுனி அரிசியோட நன்மைகள் எல்லாம் பார்த்துருவோம். இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, பி இருக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதனால் நிறையா கிடைக்கும். குடல் இயக்கத்துக்கு நல்லாயிருக்கும், மூளைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கவுனி அரிசி நமக்கு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. அதில் உள்ள கலர், கருப்பு கலர் ஒரு சிவப்பு கலர் சேர்ந்த தண்ணி, அதோடையே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது ஊறின அரிசி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு கரகரப்பாக ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு நான் வந்து கஞ்சி வைக்க போகிறேன். இதில் சாதம் வைக்கலாம், தோசைக்கு பருப்பு சேர்த்து தோசை இட்லி பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். இப்போ நான் கஞ்சி தான் வைக்க போகிறேன். ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்து நம்ம சேனலில். இப்போ வந்து மிக்சியில் போட்டு 1/4 பாதியமாக நம்ம தண்ணியெலாம் வடிச்சிட்டு போட்டு இப்படி ரவ ரவையாக இருக்குது. இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு உலக்கு எடுத்துருந்தோன்னா ஒரு கஞ்சின்னா 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் எடுத்தால் 4 டம்ளர் தண்ணி. அதில் வந்து 1.5 டம்ளர் நம்ம ஊற வச்சுருக்கோம், அதுபோக 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். கஞ்சி வச்சுட்டு 8 விசில் போடணும். 8 விசில் வர தண்ணியும் குக்கரில் வச்சுட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் குக்கருக்குள்ளெல்லாம் தெரிச்சிருக்கும், அது பரவாயில்ல. 8 விசில் அடிச்சுட்டு எடுத்து நம்ம பால் சேர்த்து சாப்பிட்லாம், ஆற வச்சுட்டு மோர் சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி வச்ச கஞ்சி வந்து நாளைக்கு காலையில் எடுத்து மோர் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ராகி கூழ் மாதிரி அதில் 2x மடங்கு நமக்கு வந்து ஒரு இது இருக்குது, பலன். இப்போ நான் வந்து அந்த கவுனி அரிசி 8 விசில் அடிச்சுட்டு இந்த இவ்வளோ குழைவாக ஆயிடுச்சு. 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், 8 விசில் வேக வச்சுருக்கோம். குழைவானதில் ஒரு நல்லா 2 ஸ்பூன் 2 குழிக்கரண்டி கஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் 4 ஸ்பூன் ஜீனி. எவ்வளோ 2 குழிக்கரண்டி சாதம் எடுத்தோம்னா அதில் 2 குழிக்கரண்டி ஜீனி போடலாம், ஆனால் அவ்வளோ ஜீனி வேண்டாம். நாட்டு சக்கரை போடலாம், எது பிடிக்கோ போட்டுக்கலாம். நான் குறையாக தான் ஜீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா இனிப்பு வேணும்னா எவ்வளோ ஜீனி போடணுமோ போட்டுட்டு தேங்காய் போட்டு அந்த சூடோடு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு பக்கத்தில் கல்யாண வீட்டில் இது ஒரு ஸ்வீட்டாகவே கல்யாணத்தன்னைக்கு பரிமாறுவாங்களாம். இப்போ நெய் ஊற்றி அதை கிளறி விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடுவாங்க, ரொம்ப சத்தானது. இப்போ நான் வந்து அந்த இனிப்பு மாதிரி பண்ணேன். இப்போ பால் ஊற்றி வெறுமனாக சாப்பிட போகிறேன் நான் இன்றைக்கி கஞ்சி வச்சனால. அடுத்து எங்கள் வீட்டில் வந்து மோர் ஊற்றி சாப்பிட்டாங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், வயிறுக்கு பசி எடுக்காது. அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிறந்த உணவு மருந்து, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் சொல்லலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.